அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி நிறைய கிரிட்டிசைஸ் வந்தது அவருடைய உருவத்தை வச்சு நிறைய பேர் அவரை கிண்டல் பண்ணாங்க ஆனா அதெல்லாம் அவர் மைண்ட் பண்ணிக்காம ரொம்பவே பாசிட்டிவா தமிழ் திரையுலகத்துல நானும் ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட உழைச்சிட்டு இருக்காரு சரவணாஸ்டர்ஸ் கடையுடைய உரிமையாளர் சரவணன் இப்போ ஒரு படத்துல நடிக்கிறாரு இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணனை பெஸ்ட் பெஸ்ட் விளம்பர படங்கள்ல ஆட வச்ச விளம்பர பட இயக்குநர்களான ஜேடியும் செர்ரியும் இணைஞ்சுதான் இந்த படத்தை எடுக்கறாங்க இந்த படத்துல சரவணனுக்கு ஜோடியா கி

சரவணன் ஹீரோவா நடிக்கிற மொத படம் இதுதான் சரவணன் அவர்களை யாரெல்லாம் ஹீரோவா பாக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன நியூஸ் வனிதா அவர்கள் இப்போ ஒரு படத்துல ஹீரோயினா நடிக்க போறாங்க அனல் காட்டுங்கிற படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கிறது தொடர்ந்து இப்போ டூ கே அழகானது காதல்ங்கிற ஒரு படத்துலயும் ஹீரோயினா நடிக்க கமிட் ஆயிருக்காங்க இந்த படத்துல இவங்க கூட ஹீரோவா யார்மா நடிக்க போறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா ஹரிநாடர் தாங்க இவங்க கூட ஹீரோவா நடிக்க போறாரு இந்த படத்தை ஹரிநாடர் தான் ப்ரொடியூசும் பண்றாரு முத்தமிழ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு இதை பத்தி வனிதாவே சொல்லும் போது ரொம்ப நாள் தப்புறம் நான் ஒரு படத்துல ஹீரோயினா நடிக்கிறேன் கிராமத்து கதையில உருவாகுற இந்த படம் ஒரு அழகான காதல சொல்ற இந்த படத்துல நான் நடிக்க போறேன் அவங்களே ஷேர் ஹரிநாடரோட காம்போவை பாக்குறதுக்கு யாரெல்லாம் ஈகரா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரவணன் அவர்களை ஹீரோவா பாக்குறதுக்கு யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கிற அப்டேட்டடான நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சினி உலகமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ராகி சிஸ்டர் அவங்க ராகி எடுத்தது நேரம் கிடைக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கெரியரை வேற ஒரு காலத்துல வரும் எல்லாத்துலயுமே ஒரு விஷயம் வெல்வம் அப்படி வெல்வம் அப்படின்றது இன்னும் நம்ம முன்னாடி